in the video learn amapakapura fiction Virginia wolf elena to the lighthouse the window and welcome to mr ramsey mrs ramsey husband and wife sons and daughter of ramsey andrew Jasper Roger James Prue Rose Nancy Cam Lily Briscoe, painter William Banks, a botanist Charles Tansley, philosopher Augustus Carmichael, an old widower Paul Rayleigh Young Man Minted Oil Young Woman MRS MC Nab Caretaker Place Sky Island Off the Scottish Coast To the Lighthouse in the fiction pathinga Virginia Wolf Van the Moon booka the First Book Pirvande The Window செகண்ட் புக் பேர் வந்து டைம் பாஸஸ் தேர்ட் புக் பேர் வந்து த லைட் ஹவுஸ் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம த விண்டோவை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஃபிக்ஷனில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அண்டு மிஸ்ஸஸ் ராம்சேக்கு வந்து ஸ்கை ஐலாண்டில் வந்து ஒரு சம்மர் ஹவுஸ் வந்து இருக்குது ஒவ்வொரு சம்மரை வந்து மிஸ்டர் அண்டு மிஸ்ஸஸ் ராம்சே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய சில்ட்ரன்ஸோடையும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்து அந்த சம்மர் ஹவுஸில் வந்து ஸ்டே பண்ணுவாங்க ஸோ இப்படி தான் வந்து இந்த ஃபிக்ஷன் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ அந்த சம்மர் ஹவுஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ் வந்து இருக்குது அந்த லைட் ஹவுஸும் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுச்சுன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சம்மர் வருது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராம்சே அவங்களுடைய சில்ட்ரனோடையும் அவங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸோடையும் அந்த சம்மர் ஹவுஸில் வந்து ஸ்டே பண்ணுறாங்க ஸோ மிஸ்டர் ராம்சேவுடைய சன் ஜேம்ஸ் அந்த ஃபேமிலியிலே ரொம்ப எங்கான பையன் அந்த ஜேம்ஸ் வந்து என்ன பண்ணுறாருனா மிஸ்டர் ராம்சே கிட்ட போய் கேட்குறாரு நம்ம ஒரு நாள் இந்த லைட் ஹவுஸை வந்து விசிட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு மிஸ்டர் ராம்சே வந்து என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து சரியில்லை அதனால் இன்னொரு நாளைக்கு நம்ம வந்து விசிட் பண்ணுவோம்ன்ற மாதிரி சொல்கிறாரு இருந்தாலும் ஜேம்ஸ் வந்து விடலை நம்ம கட்டாயம் போகணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம டென்ஸ்லேயும் வந்து மிஸ்டர் ராம்சேக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு ஸோ அதிலிருந்து நம்ம ஜேம்ஸுக்கு வந்து ராம்சேவ் வந்து பிடிக்காமல் போயிருது இப்படியே வந்து டைம் வந்து பாஸ் ஆகுது அந்த இடத்துல இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம லில்லி பிரிஸ்கோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் உடைய ஃபேமிலியை வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு சைடு பார்த்திங்கனா காமைக்கல் வந்து தூங்கிக்கிறாரு நம்ம டான்ஸ்லேயும் மிஸ்டர் ராம்சேவும் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து டைனிங் டேபிளில் வந்து உக்காடுறாங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு வந்து பண்ணியிருக்காங்க அந்த டிஷ் பேர் வந்து பியோஃப் என் டிபோ ஸோ இந்த டிஷ்ஷை வந்து எப்போ வந்து பண்ணுவாங்கடா ஒரு கேதரிங்கில் மட்டும்தான் வந்து பண்ணுவாங்க கெட் டுகெதரில் மட்டும்தான் இந்த டிஷ்ஷை வந்து பண்ணுவாங்க ஸோ அதனாலே இந்த டிஷ்ஷு வந்து ஸ்பெஷலாக வந்துருக்கு ஸோ அந்த டிஷ்ஷை சாப்பிட்டு அங்கே இருந்த யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் வந்து பீச்சுக்கு போகிறாங்க மிஸ்டர் ராம்சே வந்து புக்கு படிக்கிறாரு மற்ற சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து தூங்க போகிறாங்க இப்படியே வந்து டைம் பாஸ் ஆகுது இந்த டைம் பாஸ் ஆகிறத எப்படி இண்டிகேட் பண்ணுறாங்கடா கார்டனில் இருக்க லைட் வந்து மாறுது ஈவினிங் வந்து ஒரு சுறுசுறுப்பாகவே இல்லை அங்கே கடலில் இருந்த அலைகள் வந்து அதோடைய வேலையை வந்து பார்த்துக்கிருக்கு ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து தனிமையை வந்து விரும்ப ஆரம்பிக்குது எல்லாரும் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இழந்துட்டுதான் வந்து ஃபீல் பண்ணுறாங்க இங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம லில்லி வந்து என்ன ஆசுறாங்கடா அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரை பற்றியும் சொல்கிறாங்க அவங்க வந்து மிஸ்டர் ராம்சே வந்து எப்படி பார்க்குறாங்கடா ஒரு ஆணுக்குரிய ஸ்டாண்டர்ட் அவர்கிட்ட இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மிஸ்டர் பேங்க்ஸ் மேலே தனக்கு வந்து ஒரு மரியாதை வந்து இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க மிஸ்ஸஸ் ராம்சே பார்த்திங்கனா அவங்க ஒவ்வொரு சைல்ட்ரனும் வந்து கிஃப்டடுன்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க மிஸ்டர் ராம்சே எப்பவுமே வந்து அவங்களுடைய ஒய்ஃப் உடைய கேரும் சிம்பத்தியும் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கேம் மைக்கிள் அவருக்கு வந்து அவருடைய ஒய்ஃப் கூட வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ லில்லி வந்து என்ன நிற்கிறாங்கடா மனுஷனுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹாலோனஸ் வந்து இருக்குது ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தரை வந்து டிபெ டிபெண்ட் பண்ணியே வந்து இருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இது வந்து வெறுக்கத்தக்க விஷயம்ன்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க இதுக்கு மிஸ்டர் பேங்க்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா மிஸ்டர் ராம்சே வந்து ரொம்ப ரெஸ்பெக்டபுளான பர்சன்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம லில்லி வந்து மிஸ்ஸஸ் ராம்சேவை பார்த்து அட்மையர் பண்ணுறாங்க அவங்கள வந்து தன்னுடைய இன்ஸ்பிரேஷனாக வந்து பார்க்குறாங்க மிஸ்ஸஸ் ராம்சேவ் வந்து ஈவினிங்கில் அந்த லைட் ஹவுஸில் இருந்து வர்ற த்ரீ ஸ்ட்ரோக்ஸ் ஆஃப் லைட்டை பார்த்துட்டு அந்த த்ரீ ஸ்ட்ரோக்ஸை வந்து நம்ம லைஃபோட வந்து கம்பேர் பண்ணுறாங்க ஸோ அந்த த்ரீ ஸ்ட்ரோக்ஸுக்கு வந்து அவங்க என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்கிறாங்கண்டா நம்ம லைஃப்பில் இருக்கிற பாவர்ட்டி சஃபரிங் அண்டு டெத்துன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ மிஸ்ஸஸ் ராம்சே வந்து என்ன பிலீவ் பண்ணுறாங்கடா கடவுள் இல்லைன்ற மாதிரி வந்து பிலீவ் பண்ணுறாங்க ஆனால் மிஸ்டர் ராம்சே வந்து என்ன நினைக்கிறாருன்னா தனக்கு வந்து கடவுள் எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டாரு என்கிட்ட எல்லாமே இருக்குன்ற மாதிரி அவரும் வந்து ஃபீல் பண்ணுறாரு ஆனால் மிஸ்ஸஸ் ராம்சே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வந்து திங்க் பண்ணுறாங்க கடவுள் வந்து இந்த உலகத்தில் எல்லாரையும் வந்து படைச்சிருக்காரு ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து அநீதி மட்டும்தான் வந்து இருக்குன்ற மாதிரி மிஸ்ஸஸ் ராம்சேவ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பேங்க்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா லைஃப்பில் வந்து நம்ம நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே வந்து நடக்க மாட்டிக்குதுன்ற மாதிரி வந்து மிஸ்டர் பேங்க்ஸ் வந்து சொல்கிறாரு டான்ஸ்லே வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து மக்களுக்கு வந்து நிறையா செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் வந்து தடுக்குதுன்ற மாதிரி டான்ஸ்லே வந்து சொல்கிறாரு ஸோ இப்படியே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு விஷயத்த வந்து பேசிக்கிருக்காங்க அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராம்சே வந்து டைனிங் இருந்து எந்திரிச்சு வெளியில் போகிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸும் வந்து அவங்களுடைய வேலையை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து புக் ஒன்று வந்து எண்டாயிருக்கு த புக் ஒன் த விண்டோ வந்து எண்டாயிருக்கு ஸோ இந்த புக் ஒனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தர் வேர்ஜினா உல்ஃப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் வந்து நமக்கு வந்து இன்ட்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கேரக்டர் வந்து எப்படி வந்து நடந்துக்கிறோம் அவங்களுடைய மன நிலைமை வந்து எப்படி இருக்குது அவங்க வந்து சொசைட்டியில் என்ன பொசிஷனில் இருக்காங்கன்றதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் புக் மூலமாக நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க ஸோ எல்லா கேரக்டர்ஸையும் வந்து பைன் பண்ணுற ஒரு கேரக்டராக வந்து எது வந்து அமைஞ்சிருக்குண்டா மிஸ்ஸஸ் ராம்சேவுடைய கேரக்டர் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸையும் வந்து நம்ம ஆத்தர் வெர்ஜினா உல்ஃப் வந்து இன்ட்ரொடக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஃபஸ்ட் புக் த விண்டோ வந்து என் நம்ம வந்து செகண்ட் புக் த டைம் பாஸஸ்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே வர பெல் ஐக்கானாக வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ